உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் உயிரோடி தமிழில் அன்றர்களே அரசியல் களம் தாயகத்திலிருந்து சுயாதீன உதவியாளர் இரா மைதரர்கள் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் அன்பர்களுக்கு நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கல நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். நாங்கள் கடந்த 6 மாதங்களாக பேசிக்கொண்டு வந்திருந்தோம். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசிக்கொண்டு வந்தோம். மாற்றத்தை தமிழர் பரப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், எங்களுடைய சிந்திக்கின்ற விதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், தமிழர் தனி இனமாக வாழ்வதென்றால் எங்களுடைய நடத்தைகளில் ஒரு மாற்றம் பெற வேண்டும், அதனால் ஒரு தனி தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது, அவர் வரமாட்டார் என்று எங்களுக்கு தெரியும், புறக்கணித்தாலும் ஒன்றுதான், ஆனால் இப்படியான ஒரு செயல்பாட்டை காட்டும் பொழுது சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை கூறுகின்றது, மற்ற நாடுகளும் இந்த பூகோள அரசியலும் இதில் விளையாடுகிறது, அதற்காக முக்கியமாக நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று நாங்களும் பேசினோம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூட தமிழ் சிவில் சமூகத்தினர் இணைந்து, அது மட்டுமில்லாமல் அரசியல் கட்சிகளும் இணைந்து ஒரு உடன்படிக்கையை யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா அவர்களுடைய கலையரங்கத்தில் திங்கட்கிழமை அன்று கைச்சாத்திட்டார்கள் என்ற செய்திகள் கேட்கக்கூடிய இருக்கின்ற, இதனுடைய முழு விடயத்தையும் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் இராமதரன். ஓ, நிச்சயமாக நாங்கள் தொடர்ச்சியாக அந்த விடயங்களை கூறி வந்ததை போன்று இப்போது அந்த முயற்சி கூட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது. அதை நிச்சயமாக நாங்கள் முன்னேற்றகரமான நிகழ்வாக பார்க்க முடியும். இதுவரை அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், இப்போதுதான் சிவில் சமூகமும் அரசியல் கட்சிகளும் இணைந்து தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற 7 கட்சிகள் இதிலே பிரதானமாக கையொப்பமிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்போது ஏற்கனவே அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள், அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்களும் இணைந்து ஒரு கூட்டாக அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு ஒரு கூட்டு தலைமைத்துவத்தை உருவாக்குவது, அதன் அடிப்படையில் பல உபகுழுக்களை அமைத்து இந்த பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்களை கையாளுவது என்ற வகையில் தீர்மானித்திருந்தார்கள். அது நான் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னரே இது நடந்தேறியிருக்க வேண்டிய விடயம். தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவ போட்டி காரணமாக இழுவரின் நிலைப்பாடு, தமிழரசு கட்சியினுடைய ஒரு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த விடயங்கள் கை நழுவி சென்றிருந்தது. இப்போது அது ஒரு மாதிரி நடைபெற்றிருக்கின்றது. அதிலே நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாகவும், டெலோ சார்பாக செல்வம் அடைக்கலநாதன், இபிஆர்எஃப் சார்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன், அதே போன்று தமிழ் தேசிய கட்சி சார்பாக ஸ்ரீகாந்த, அதே போன்று புலட் சார்பாக சித்தார்த்தன், தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சார்பாக ஐங்கரணேசன் என 7 கட்சிகள், அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பாக வேந்தன் என ஏற்கனவே இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற டிடிஎன்ஏ என்கின்ற அந்த குத்துவிளக்கு சின்னத்தின் ஒன்றுனை இந்த கூட்டமைப்பாக தங்களை பிரகடனப்படுத்தியவர்கள் 5 கட்சிகள் அதில் இருந்தார்கள். அந்த 5 கட்சிகளோடு நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவருடைய கட்சியும் ஐங்கரணேசன் அவருடைய கட்சியும் மேலதிகமாக இணைந்து 7 கட்சிகள் இதிலே ஒரு கட்சிகளாக தமிழ் தேசிய பரப்புலி என்கின்ற கட்சிகளாக வந்திருக்கின்றார்கள். அதே போன்று சிவில் அமைப்புகளை சேர்ந்த தரப்பிலும் 7 பேர் இந்த உடன்படிக்கையில கைச்சாத்து 7 14 பேர், ஏன்னா அது ஒரு சமநிலையிலே இருக்க வேண்டும் என்ற வகையிலே அரசியல் கட்சிகளுடைய தரப்பிலே 7 பேரும் சிவில் சமூகங்கள் சார்பில் 7 பேருமாக 14 பேர் இதில் கையொப்பம் வைத்து அவர்கள் இதில் இணைந்திருக்கின்றார்கள். எதிர்வரும் காலங்களிலே ஏனைய கட்சிகளும் தமிழ் தேசிய பரப்புரை இயங்குகின்ற கட்சிகள் இந்த முன்னெடுப்பிலே இணைகின்ற பட்சத்திலே அவர்களையும் இணைத்து கொண்டு பயணிப்பதற்கு அவர்கள் கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதிலே தமிழரசு கட்சி அவர்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தலைமைத்துவ போட்டி ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிற்பாடு அவர்கள் இதிலே வரலாம் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆரம்பத்திலேயே சுமந்திரன் அவர்கள் இந்த வழக்கை நீதிமன்றம் வரை கொண்டு சென்று பிரச்சனை எழுப்பிய போதே உறவுகளுக்கு நினைவிற்கு நாங்கள் கூறியிருந்தோம், இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே தமிழ் மக்கள் ஒரு திரட்சியாக தேசமாக முடிவெடுத்து விடக்கூடாது என்கின்ற தெற்கிழங்கையினுடைய நிகழ்ச்சி நிரலினுடைய பிரதிபலிப்பாகத்தான் சுமந்திரன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு தமிழரசு கட்சியினுடைய விடயத்தை கொண்டு சென்றிருக்கின்றார். என்றால் தமிழரசு கட்சி தான் வடக்கு கிழக்கு முகமாக இருக்கின்ற ஒரே ஒரு கட்சியாக வலுவான கட்சியாக இருக்கின்றது. ஆகவே தமிழரசு கட்சியை தவிர்த்து விட்டு ஒரு தமிழ் தேசம் சார்ந்த நிகழ்வுகளை யாராலுமே தீர்மானித்து விட முடியாது. ஆனால் ஒரு தமிழர்கள் தேசமாக ஒரு கட்சி என்று முன்னெடுக்கின்ற போது வெற்றி தோல்வி அவர்களுக்கு சகஜம். ஆனால் தமிழர்கள் தேசமாக ஒரு முன்னெடுப்பை செய்கின்ற போது அது ஒரு தீர்மானகரம் மிக்க ஒரு முயற்சியாகவும் முடிவாகவும் இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அப்படியே ஒரு முடிவை எடுக்கின்ற போது ஒரு முழுமையாக அது வெற்றியடையக்கூடிய இலக்கை நோக்கி திட்டமிடலாக இருக்கும். அவை வடக்கு கிழக்கு முகமாக ஒரு கட்டமைப்பு சார்ந்த ஒரு பலத்தோடு இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய வகைப்பாக நாங்கள் மறுத்துவிட முடியாது. ஆக அந்த கட்சியினுடைய குழப்பங்கள் என்பது இன்று பல மாதங்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்தையும் இந்த தமிழ் மக்களுடைய கூட்டுணைவையும் அது தள்ளி போட்டிருக்கின்றன. நாங்கள் அப்போதே அதை தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தோம். சுமந்திரன் அவர்களுடைய இந்த விருப்பம் என்பது இந்த தலைமைத்துவ சிக்கலை ஒரு முடிவுறாத நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளுவது என்பது தமிழ் மக்கள் ஒரு தேசமாக அணிதிரள்வதை தடுப்பது. ஏன்னா தெற்கிழங்கை அதுதான் விரும்புகின்றது.
தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு தான் பிரதானமாக ஒரு கேள்விக்குறியாகும். எதிர்த்தளத்தில் இருப்பவர்கள் பெற துடிக்கின்றார்கள், அது தமிழ் மக்களுடைய ஆதரவு அவர்கள் எதிர்பார்க்கிறார். பதவியில இருப்பவர்களுக்கு தான் அது சிக்கல், பதவியை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும், அதை இழக்க விரும்ப மாட்டார்கள். ஆக அதற்கு என்ன என்ன விதத்திலெல்லாம் அவர்கள் முயற்சிகள் எடுப்பார்களோ அத்தனை முயற்சிகளை அவர்கள் எடுத்தார்கள். இப்போ அந்த வகையில் தான் இவர்கள், ஆனால் இப்போது அந்த தடைகளை எல்லாம் தாண்டி தமிழரசு கட்சியிலே இப்போது மாவை சேனாதிராஜாவும் ஸ்ரீதரனும் ஓரளவு தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே அவர்கள் இணக்கமான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் இப்போது எடுத்த முடிவு மிகச்சரி, அவர்கள் வர்ற நேரம் வரட்டும், நாங்கள் பயணத்தை தொடர்வோம் என்பதாக அவர்கள் இப்போது முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இப்போ முதலிலே நாங்கள் ஒரு விடயத்தை வரவேற்க வேண்டும், காலம் பிந்தினாலும் அவர்கள் இப்போது ஒரு கொள்கை உடன்பாட்டின் அடிப்படையிலே சிவில் சமூகங்களும் இப்போது கூட சில கட்சிகள் இதில் இருக்கின்ற சில கட்சிகளுக்கிடையே இவியல் ஒரு நாலஞ்சு பேர் சும்மா இருந்து கொண்டு இவியல் எல்லாம் எங்களோட சம அந்தஸ்தோட வந்துடுவினமோன்ற ஒரு புலம்பலை வந்து கேட்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இந்த இடங்களில் என்ன இந்த இடத்துல தாங்கள் வெளியே நின்று அம்பலப்பட்டு போடுவோம் என்ற நெருக்கடி டெலோ புலட் போன்ற கட்சிகளுக்கு இருக்குன்றதை நாங்கள் உணர்றோம். அவையில் ஒரு கூட்டு மன வெளிப்பாடு, தமிழ் மக்களின் கூட்டு எதிர்பார்ப்பு அதை நோக்கி இருக்கிறதால தாங்களும் இதில் சேர்ந்து ஓடணுன்றதுக்காக வந்து நிற்கினோம். ஆனால் உளப்பூர்வமாக அவையில் இதுக்குள்ள இல்லை என்றது நாங்கள் இந்த நிமிடம் ஆணித்தனமாக கூற முடியும். அவையில் சில இடங்களில் தங்களுடைய ஆதங்கங்களை பதிவு செய்ய அவையிலும் இதோடு சேர்ந்திருக்கிற இன்னும் சில கட்சிகளும் அவையிலுக்கு என்னென்னு சொன்னால் இப்போ சிவில் சமூகம் என்ற பேரில் இப்போ வந்து நடத்துகிறாக்களுக்கு எல்லாம் இந்த தகுதி இருக்குது, நாங்கள் எங்களுடைய அனுபவம் என்ன, நாங்கள் இந்த காலத்தில் வந்தனாங்க, நாங்கள் எவ்வளோ தியாகங்கள் எவ்வளோ போராட்டங்கள் ஆயுதம் தூக்கி போராடினாங்கள், இவங்கள் எல்லாம் இப்போ வந்து நின்று கொண்டு இந்த பேனை பிடிக்கிறவனும் சும்மா வேண்டவனும் எல்லாம் வந்து எங்களுக்கு கதை சொல்கிறதோ என்ற குமுறல் இப்போவும் இருக்குது. இது எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் சொல்லி ஆகும். இப்படியான ஒரு ஒரு பகட்டுத்தனமான ஒரு விஷயத்தை கூறி போட்டு மக்கள்கிட்ட எல்லாம் எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்குன்னு சொல்லி பூசி மொழிகிட்டு போயிடாது. இப்படியான குமுறல் இந்த நிமிஷம் வர இந்த கூட்டில் கையெழுத்த வச்ச ஏழு கட்சிகளில் ஒரு சில கணிசமான கட்சி தலைமைகள்கிட்ட இந்த குமுறல் இப்போவும் இருக்குது. ஏன்னா அவையால் அதை ஜீரணிக்க முடியலை. ஏன்னா இவ்வளவு காலம் அப்படித்தான் பழகினவையல் சம்பந்தன் சுமந்திரனை விமர்சித்தாலும் அவையலை மாதிரி நாங்கள் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கறது மட்டும்தான் போகணும், மற்ற நாங்கள் என்ன முடிவெடுக்கிறோம் அதை தான் செய்வோம். மக்கள்கிட்ட ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் இஞ்ச காட்டுறாக்கள் இன்றைக்கு சீனி தொழிற்சாலைக்கு போய் ரணிலோட சேர்ந்து எக்ரிமெண்ட்டை போட்டுட்டு கொண்டாக்கலாம் டெலோ, அது மாதிரி புலட்டுக்கும் ஒரு நிகழ்ச்சி நிறைய இருக்குது. இப்படி எல்லாம் வந்து தென்னிலங்கையோட போய் நின்று கொண்டு அவியலுக்கு ஏற்ற மாதிரி கதைச்சு கொண்டு தமிழ் மக்கள் இந்த தாயகத்தை விலகூறி பேசுகிற தமிழ் மக்கள்கிட்ட இருப்பை கேள்விக்குறாக்கிற விஷயங்களை செய்து கொண்டு இப்படியான குமரி கொண்டிருக்கிறார்கள் என்ன அவைகளுக்கு ஒரு நிற்பந்தது. இதைத்தான் நாங்கள் சொன்னாங்க, அந்த சிவில் சமூகங்கள் ஒரு அமுக்கு குழுவாக ஒரு அரசியல் தரப்புக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய தரப்பாக சிவில் சமூகங்கள் மாறணும். அதோட தமிழ் மக்கள் இந்த சிவில் சமூகங்கள் யாருக்கு கை காட்டுகின்றார்களோ அவர்களுக்கு தான் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்கிற அடுத்த நிலைக்கு சிவில் சமூகங்கள் தங்களை வளப்படுத்தணும். இன்றைக்கு ஒரு பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய கட்டம் இந்த இந்த இடத்துல மக்கள் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும். இதை நீங்கள் உங்களோட தொடர்பில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளோட தலைவர்களோட நேரடியான தொடர்பு இருக்கும், சிவில் சமூகங்களோட தொடர்பு இருக்கும். இந்த ஆலோசனைகளை நீங்கள் தயவு செய்து கடத்துங்கள். இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லீம் கட்சி சார்பாகவும் அவர்கள் எப்படி வேட்பாளர்களை தெரிவு செய்கின்றார்கள் நிச்சயமாக உறவுகளுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்காது. எங்களுடையவர்கள் எப்படி சில தெரிவு செய்வார்கள், யார் தங்களுடைய கட்சியிலே தங்களுக்கு அடுத்ததாக தங்களுடைய கதிரைக்கு பாதிப்பு இல்லாமல் இருப்பார்கள், யார் செலவழிப்பார்கள் என்கின்ற விடயங்களைத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். தேசத்துக்காக மக்களுக்காக உண்மையா இருக்குன்னு அந்த அளவுகோல் எல்லாம் பார்ப்பதில்லை. இவர்களை நிறுத்தினால் மக்கள் வாக்களிப்பார்கள் அதெல்லாம் வீட்டு சின்னத்தில் ஒரு தும்பு தடியை நிப்பாட்டினாலும் மக்கள் ஓட்டு போடுவினம் என்ற அந்த அகங்காரம், அந்த அகங்காரம் தான் இன்றைக்கு இத்தனை பேர் தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்படவில்லை. ஆனால் முஸ்லீம் கட்சிகள் அந்த சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டாலும் தேர்தல் என்று வருகின்ற போது அந்த பள்ளிவாசல் கட்டமைப்புக்குள்ளாகத்தான் அவர்கள் கட்டுப்படுகின்றார்கள். அந்த இவர்கள் ஒரு சில நபர்களை தெரிவு செய்து அந்த பள்ளிவாசல் சமூகத்திடம் வழங்குவார்கள், அவர்கள் அதிலே தீர்மானிப்பார்கள் இதில் யாரை வேட்பாளராக நிறுத்துவதென்று. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் பள்ளிவாசல் சமூகத்தினூடாக அந்த இஸ்லாமிய மக்களுக்கு என்ன கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றதோ அதற்கு இம்மியும் பிசகாமல் அந்த மக்களிலே பெரும்பாலானவர்கள் அந்த வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். ஆக அவர்களுக்கு தெரிகின்றது அந்த பள்ளிவாசல் கூட்டமைப்பாக இருக்கின்ற அந்த ஜம்மாத் என்று சொல்கின்ற அந்த கட்டமைப்பு இருக்கின்றது, அந்த கட்டமைப்பு யாரை நோக்கி கைகாட்டுகின்றதோ அதற்குத்தான் அதுக்கு கீழ்பட்டிருக்கிற அத்தனை இஸ்லாமிய குடிமக்களும் வாக்களிப்பார்கள், தலை சாய்ப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த 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 பயத்தையும் அந்த அழுத்தத்தையும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதாவது சமூகத்தை வழிப்படுத்துகின்றார்கள்,
அதே நேரத்திலே தங்களை மீறி இந்த சமூகத்தை யாருமே வழி நடத்தி விட முடியாத அளவுக்கு அவர்கள் அந்த கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்றார்கள். அந்த சில திரைப்படங்களிலே உங்களுக்கு தெரியும், அந்த ஊரிலே அந்த நாட்டாமை செய்வார்கள், அங்கே ஒரு தேர்தல் வருகின்ற போது அங்கே அவரிடம் செல்வார்கள் வேட்பாளர்கள், ஐயா நீங்கள் சொன்னால் அவ்வளோ பேரும் அப்படியே மொத்தமாக ஓட்டு போடுவாங்க, உங்களோட ஊருக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க நாங்கள் செய்கிறோம் வந்து. அப்படி சில நேரம் அந்த இதுகள் வராமல் அந்த ஊர் அந்த தலைவரே தேர்தல் அரங்கி மக்கள் ஆதரவோட வெற்றி பெற்ற கதை எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் எங்களுடைய பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இங்கே ஒரு நிலைமையை இன்று பாருங்கள், இன்று இவ்வளவு ஒரு குமுறி கொண்டு இருந்தாலும் சில கட்சி தலைவர்கள் இப்படியான குமுறல்களோடு இருந்தாலும் இன்று ஒரு மக்களுக்காக ஒரு ஒரு பொது நிலையிலே வந்து அந்த உடன்படிக்கையிலே கையெழுத்திட வேண்டும் என்ற நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றதல்ல, அதை அதுதான் சிவில் சமூகத்தினுடைய பலம். இந்த பலத்தை நாங்கள் குறைய விடக்கூடாது. அதை இன்னும் நாங்கள் பொறுப்பு குரல் கடப்பாட்டோடு இதில் இருப்பவர்கள் வெளிப்படைத்தன்மையோடும் நேர்மையாகவும் செயல்பட்டு இன்னும் கீழே மக்கள் மன்றத்திலே செயல்படக்கூடிய வகையில் உயிர்ப்போடு இருக்கின்ற சிவில் கட்டமைப்புகளையும் சமூக மட்ட அமைப்புகளையும் இதில் உள்ளிருக்க வேண்டும். அப்படி உள்ளிருக்கின்ற போதுதான் நாங்கள் சொல்கின்றதை போன்று இந்த நிலைமையை கொண்டு வர முடியும். இவர்கள் எல்லாருமே கொண்டு வந்து நாங்கள் இப்படி ஒரு வேட்பாளர்களை எடுத்திருக்கணும், இந்த வேட்பாளர்களுடைய சாதகவாத தன்மைகளை பார்த்து இதில் யாரை நாங்கள் நிறுத்தலாம் என்று நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள், இல்லை உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிற வகையில் அந்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். தாங்கள் தான் தோண்டித்தனமா, நாங்கள்லாம் அரசியல்வாதிகள், நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடினாங்கள், ஆயுதம் போராடுறதுக்கு முன்னுக்கே நாங்கள் எல்லாம் பல சிறைகளை பார்த்தார்கள், பல மேடைகளை பார்த்தார்கள், பல புரட்சிகரமான போராட்டங்கள் எல்லாம் செய்திருக்கின்றோம், நாங்கள் எங்களோட வயசு என்ன உங்களோட அனுபவம் என்னன்ற வகையில் இந்த நிலைமைகளை எல்லாம் கடந்து சிவில் சமூகத்தோட ஒரு பரஸ்பரம் ஒரு தமிழர்களுடைய தேச நலனுக்காக ஒரு நட்புறவோடு ஒரு தோழமையோட ஒரு வெளிப்படையாக வந்திருந்து பேசக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கணுமெண்டா நாங்கள் எங்களுடைய கனதியை நாங்கள் அவியலை பழைய சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவங்க குமுறி கொண்டிருக்கிறாங்கள் என்றதை வந்து நாங்கள் ஒரு குறையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த குறையையும் நிறையாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் மக்கள் சிவில் சமூகம் சிவில் கட்டமைப்பு என்பதனுடைய உள்ளார்ந்த நிலைப்பாட்டை நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். மக்களுக்கு நெருக்கமாக நீங்கள் வாருங்கள். அரசியல் கட்சிகள் மக்களுக்கு நெருக்கமாக வரமாட்டார்கள், அவர்கள் எப்போதுமே வரமாட்டார்கள். சிவில் சமூகங்கள்னால் வர முடியும், வரக்கூடிய கட்டமைப்பாக இதை நீங்கள் மாற்றுங்கள், இந்த நிலைமை இன்னும் மாற்றலாம். ஆகவே பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தது மிகச்சிறந்த ஒரு 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 முன்னகர்வாக பார்க்க முடியும். அந்த பொது இனிமேல் அடுத்த பொது வேட்பாளர் யார் என்கின்ற தீர்மானத்திலே அதிலே எந்த சமரசங்களுக்கும் இடம் இருக்கக்கூடாது. என்றால் இப்போதும் அந்த நான் அந்த குமுறல்களை கூறினேன் என்று சொன்னால் இப்போ ரெண்டு தரப்புமே ஒரு வேண்ட வெறுப்போடு தான் இதில் வந்திருக்குது. அப்போ இதில் வந்து ஒரு தரப்பு வந்து இல்லை நாங்கள் பொது வேட்பாளராக வந்து நாங்கள் பிரபலம் ஒருத்தரை நிறுத்த வேண்டாம் இப்படி ஒன்றை செய்வோம் என்று சொன்னால் உடனே மற்ற பக்கத்தில் என்ன சிஜி நாங்கள் இவியல் அனுப்பினதை நாங்கள் இதுக்கு ஆதரவு தருவோம், அப்படியான நிலைமை இருக்கக்கூடாது. அதிகூடிய விட்டு கொடுப்போடு நாங்கள் இந்த விடயத்தில் பயணிக்கிறதுக்கு எல்லோருமே முன்வர வேண்டும். மிக காலங்கள் மிக குறைவு. இப்போ தற்போதைய நிலைமையில் ஏதாவது ரணில் விக்ரமசிங்க தேர்தலை பிற்போடுறதுக்கு பல உபாயங்களை கை கொண்டு வாரார். ஆனால் அதையும் மீறி தேர்தலை நோக்கித்தான் நிகழ்வுகள் நகர்ந்து கொண்டிருக்குது. திடீரென தேர்தல் அறிவிப்பு வரும், அறிவிப்பு வந்த பிறகு நாங்கள் வேட்பாளரை களமிறக்கி தேர்தலை எதிர்கொள்ள நிர்பந்திக்கப்படுவோம். அப்படி நிர்பந்திக்கப்படுகின்ற போது மக்களை தயார்படுத்துறதுல மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் முதன்மையான எந்த சவாலை நாங்கள் கையில் எடுக்க வேண்டுமோ அந்த இடத்துக்குள் இன்னும் நாங்கள் விரைந்து செல்லவில்லை. ஆகவே இந்த பொது கட்டமைப்பு அதாவது இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகங்களும் இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொது கட்டமைப்பானது மிக விரைவாக அடுத்த கட்டம் நாங்கள் ஒரே குரலாக தமிழ் மக்களிடம் பொது வேட்பாளர் நாங்கள் அதிலே பொது வேட்பாளர் யார் இவர் அவரான்னு விவாதம் எல்லாம் வேண்டாம். பொது வேட்பாளர் நிறுத்துறது முடிவெடுத்து விட்டோம். முடிவெடுத்தது அதே அந்த முடிவே மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்குரிய பரப்புரை வேலைகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். வெறுமனே பத்திரிகைகளிலே 10 எழுத்தாளர்கள் மூலமாக நாங்கள் மக்களை திருப்திப்படுத்தி விட முடியாது. கர்த்தாளுக்கு ஒரு அறிவித்தல் மூலமாக ஒரு ஊடக சந்திப்பின் ஊடாக மக்கள் கடைகளை பூட்டுவதை போன்று பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளித்து விடுவார்கள் என்று கனவு காணுவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய எண்ணத்திலே மண்தான் விழும் என்பதை நாங்கள் மிக ஒரு பொறுப்போடு கூறிக்கொள்கின்றோம். ஆகவே இதில் இருப்பவர்கள் உடனடியாகவே செயல்பாட்டுக்கு இறங்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்தால் அதுதான் தற்போதைய நிலைமையில உடனடி தேவையாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட முடியும். நிச்சயமாக பொறுப்போடு எச்சரிக்கையாக அந்த விடயங்களை நாங்கள் உறவுகளுக்கு கூறுவோம். ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது, ரணில் விக்ரமசிங்க தமிழர் தரப்பினுடைய வாக்குகளை பெறுவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. அதில் இப்பொழுது புது புது நாடகங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த விடயங்களை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு விடை தருவதற்கு முன்னதாக இராம இதனை நீதியரசர் தொடர்பாக நீங்கள் நிறைய விடயங்களை கூறினீர்கள். பொது வேட்பாளர் தொடர்பாகவும் அவர் கையொப்பமிட்ட விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். தமிழ் கட்சிகள் என்று கூறும்பொழுது
நீதியர் தொடர்பாக ஒரு தெளிவு தாருங்கள். அவருக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இப்போ இரா சம்பந்தன் எவ்வாறு இருந்தாரோ அப்படியான ஒரு நிலைமையில் தான் அவரை இப்போ நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் பாருங்கள், இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் இங்கே பொது வேட்பாளர் தொடர்பாக கையொப்பமிடுகிறார், பேசுகிறார். அதே நேரத்தில் அரசு தலைவருக்கான தேர்தலை பின்போடுவது அந்த நாட்டுக்கு நல்லது என்று கூறுகிறார். அப்போ சுமந்திரன் சொல்ற தொடர்பாக இவ்வளவு விமர்சனங்களை வைக்கின்ற நீதியரசர் அவருடைய சிந்தனையில் என்ன, குழம்பி போயிருக்கிறாரா? அவர் குழம்பி இருக்கின்றாரா நிகழ்ச்சி நிரலா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் தான் மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். உண்மையிலே ஒரு ஒரு விவசாயினுடைய வழிகள் வேதனைகளை உணர வேண்டுமாக இருந்தால் அந்த விவசாயியோடு சேற்றுக்குள்ளே கால் பதித்து களை பிடுங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். கோட் சூட் மாட்டிக்கொண்டு சப்பாத்து போட்டுக்கொண்டு வெளியில கொண்டு ஹாய்ஹலோ ஹவாயு சொல்லிக்கொண்டு வெளியில நிற்கிற ஒரு ஆளால் வந்து அந்த சேத்துக்களை நிற்கிற ஆக்களோட வழிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்ள முடியாது. அதேபோன்றுதான் இவர் இவ்வளவுதான் இவர் தமிழ் மக்களுடைய குரலாக இவர் ஒலித்தாலும் ஒரு ஒரு தமிழ் மக்களுடைய பிரதிபலிப்பாக இருந்தாலும் இவர் தன்னுடைய பெரும்பான்மையான காலத்தை அந்த தென்னிலங்கை தமிழ் மக்களுக்கு எதிரான அந்த தளத்திலே அந்த பெரும்பான்மையின சமூகத்தோடு வாழ்ந்தவர் என்ற நிலையிலே அவருக்கு இன்னும் அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கின்றார். அவர் தமிழ் மக்களுக்காக பேசுவதா இல்லை சிங்களவர்களுக்காக பேசுவதா என்கின்ற ஒரு குழப்பம் அவருக்கு இருக்கின்றது. அது அவருடைய பிள்ளையிலே அப்படித்தான் அவர்களுடைய இறக்குமதி வேட்பாளர்கள் இறக்குமதி தலைவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், அப்படித்தான் சிந்திப்பார்கள். இதை நாங்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் அவர்களை நாங்கள் விட்டு விடுவோம். என்றால் அவர் இப்போதும் கொள்கின்றார் இந்த நாட்டுக்கு ஒரு ஸ்திரமான தலைமை வேண்டும். இப்போது உண்மையிலே தமிழ் மக்களுடைய நீண்டகால காத்திருப்பினுடைய பயனை நாங்கள் இப்போது அறுவடை செய்ய காத்திருக்கின்றோம். இவர் இன்று எங்களுடைய நந்திக்கடல் கோட்பாட்டினுடைய மிகப்பெரிய திருப்பு முனையை நாங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். என்று இருந்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய எங்களுடைய மேதகு அவர்களுடைய அந்த வியூகம் தமிழ் மக்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தர வேண்டுமாக இருந்தால் தான் இந்த களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவர் நன்குணர்ந்தார். தானும் தன் சார்ந்த அமைப்பும் தான் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொண்டு வருவதிலே மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டத காரணத்தினால்தான் அவர் அந்த இடத்திலே வந்து அவர் தன்னை இன்று அவர் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற விடயம் கூட இன்று ஒரு அந்தராத்மாவாக இருக்கின்றார். அதுதான் இன்று எங்களுக்கு கை கொடுக்கின்றது. இன்று நாங்கள் ஒரு 30 ஆண்டுகால யுத்தத்திலே தமிழர்களுடைய தேசம் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்தித்திருக்கின்றது. அழித்து நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய பொருளாதார பலம் சிதைக்கப்பட்டு எங்களுடைய பௌதிக வளங்கள் சிதைக்கப்பட்டு நாங்கள் இன்று முதுகலும் உடைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஒரு சமநிலையிலே நின்றால்தான் நாங்கள் எங்களுக்கான ஒரு தீர்வையும் எங்களுக்கான ஒரு மீட்சியையும் காண முடியும். இந்த சிங்கள தேசம் தனக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தோடு இருந்து கொண்டு யுத்தத்தின் பேரால் பல கோடிக்கான பல ஆயிரக்கணக்கான கோடிகளை பல நாடுகளிடம் பெற்று தன்னை வளப்படுத்தி கொண்டு வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய பகுதியை மட்டும் அழித்து நிர்மூலமாக்கியது. ஆகவே அதை இப்படியான ஒரு ஒரு மயான பூமியாக வடக்கு கிழக்கை வைத்துக் கொண்டு அவர்கள் செல்வ செழிப்போடு இருக்கின்ற போது எப்படி நாங்கள் அந்த பொறுப்பு குரலை நியாயப்படுத்த முடியும், இல்லை எப்படி நாங்கள் ஒரு சமநிலையை நின்று கொண்டு தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும்? இப்போது ஒரு வரலாற்று சந்தர்ப்பமாக அவர்களுடைய கர்ம வினை அவர்கள் எதை விதைத்தார்களோ அதை இன்று அறுவடை செய்கின்றார்கள். இன்று தமிழக தேசத்தை விட மிக கீழான பொருளாதார நிலையிலே சிங்கள தேசம் நிற்கின்றது. இப்படியான ஒரு சமநிலையைத்தான் இந்த நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்ப இந்த நேரத்தில் தான் அவர்கள் இன்று பாருங்கள் புலம்பெயர் தேசத்தினுடைய முதலீட்டை இன்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். இந்த சீனாவிடமும் அமெரிக்காவிடமும் கடன் வாங்கினாலும் ஒரு எதிர்கால இலங்கையை கட்டி எழுப்புவதற்கு புலம்பெயர் தமிழர்களுடைய நிதி பங்களிப்பு என்பது நிச்சயமாக தேவையாக இருக்கின்றது. ஆக இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீதியரசர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சிங்களத்தின் குரலாக நின்று கொண்டு தேர்தல் இப்போது நடத்தினால் நாடே கெட்டு குட்டிச்சுவராகிவிடும், இப்போது ஒரு உறுதியான தலைமைத்துவம் வேண்டும், இன்னும் நாடு இதிலிருந்து மீளவில்லை, இந்த சிக்கல் இந்த நேரத்திலே ஒரு அடுத்த தலைமைத்துவம் வந்தாலும் இந்த நெருக்கடியை மீள முடியாது, ஆக ரணில் இந்த பொறுப்பிலே விட்டு விடுவோம். அப்ப இது என்ன கதை? இது ஒரு பக்கம் ரணில் தான் வேணும் என்றார், தேர்தல் வேண்டாம் என்றார், இங்கே என்னடா பொது வேட்பாளர் தான் நிறுத்தணும், சிங்கள வேட்பாளர்கள் அவங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம்டா. இது நாங்கள் இப்ப இந்த பொருளாதார மீழ்ச்சி நெருக்கடியிலேருந்து மீள்றதுக்கும் தமிழ் மக்களுடைய விவகாரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாங்கள் கருதல. அது அவை இந்த பிரச்சனை, அவை இந்த வயிற்று பிரச்சனை, சோத்து பிரச்சனை, அவைகளோட விட்டு விடுவோம். நாங்கள் எப்போதுமே எப்படி எந்த சந்தர்ப்பங்களை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இன்று நாங்கள் உழவு காலம் காத்திருந்த இந்த ஆயுத போராட்டத்தால ஒரு அடைய முடியாத இடத்தை நாங்கள் இன்று அடைஞ்சிருக்கிறோம். அந்த தியாகங்களும் அவர்கள் இந்த ஒரு தீர்க்கரசமான முடிவுகளும் தான் இந்த தமிழ் மக்களுக்கு அந்த உயரிய நிலைமையை கொண்டிருக்கு. ஆக இந்த இடத்துல வந்து நாங்கள் இதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் தமிழ் பொது வேட்பாளருடைய பின்னணியே. அதுதான் நாங்கள் சில அவைகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அந்த நெருக்கடி மூலமாக எங்களுக்கான தீர்வுகளையும் எங்களுக்கான உரிமைகளையும் நாங்கள் எவ்வளவு தூரம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை நாங்கள் பயன்படுத்துவதுதான் தமிழ் மக்களுடைய புத்திசாலித்தனம்.
இந்த நேரத்தில் நின்று கொண்டு தமிழ் மக்களுடைய குரலாக பேசக்கூடிய ஒருவரே தென்னிலங்கையினுடைய குரலாக பிரதிபலிக்கிறன்றது அவருக்கு மாறாட்டம் என்று நாங்கள் கருதலாது. இது இவர் மட்டுமல்ல, எல்லோருமே தென்னிலங்கையிலிருந்து வாழ எல்லாருமே இப்படித்தான் அவர்கள் சிந்திப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த பக்க விசுவாசமும் இருக்கும். என்றால் அவர்கள் பழகிய காலங்கள் அப்படி. இதிலே நாங்கள் அவர்களை பழி சொல்வதற்கு பதிலாக எல்லோரும் வரட்டும், தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக தமிழ் மக்களுடைய முயற்சிக்காக எல்லோரும் பாடுபடட்டும். ஆனால் தமிழ் மக்களை தலைமை தாங்கி தமிழ் மக்களுக்கான ஒரு உண்மையான ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் வழங்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வலி சுமந்த ஒருவரையும் எங்களுக்குள் இருக்க ஒருவரையும், அதாவது ஒரு ஒரு சிறிய ஒரு நிலைப்பாட்டுக்காகத்தனும் இது சரிதானே, அவர்கள் சொல்வது சரிதானே, நாங்கள் செய்தது புலதானே என்று வியாக்கியானம் பேசக்கூடிய எவரையும் தமிழ் மக்கள் தங்களுடைய தலைமையாக தெரிவு செய்யக்கூடாது என்பதுதான் நாங்கள் இதன் மூலமாக ஒரு பட்டறிவாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். நன்றி, நன்றி ராமேந்திரன். நாள்தோறும் இந்த அரசியல் நிலைமைகளை பார்க்கும் பொழுது எப்பொழுதுதான் தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு வரும் என்றதை நான் எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருப்பேன். ஒவ்வொரு தடவையும் பேசும் பொழுது இந்த ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குழப்பகரமான நிலைமைகள் தான் உருவாகி கொண்டு வருகின்றது. இருந்தாலும் கூட நாங்கள் எப்பொழுதுமே நீங்களும் நானும் நிகழ்ச்சிகளை நடத்தும் பொழுது ஒரு நேர்மறையான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தான் பார்ப்போம். அந்த உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். சிறிய விடயமாக இருந்தாலும் சரியாக செய்யும் பொழுது அதை பாராட்ட வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும். ஆனால் மாறாக செய்தால் அந்த குறையை நாங்கள் இங்கே சுட்டி காட்டி அதை விழிப்புணர்வை கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கத்தோடு நானும் ஒத்துப்போகின்றேன் என்பதை நாங்கள் இங்கே கூறிக்கொண்டு அந்த மாற்றங்களை கொண்டு வர அடிக்கடி நாங்கள் கூறுகின்றது எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு அர்ப்பணிப்புகள், இவை எல்லாமே வீண் போகக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இங்கே எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை நாங்கள் இங்கிருந்து பேசிவிட்டு செல்வது. இன்னும் நிறைய விடயங்கள் பேசியிருக்கின்றது ராமேந்திரன். பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். எனவே தற்காலிகமாக உங்களுக்கு விடை தந்து மீண்டும் பிரதான செய்திகளை தொடர்ந்து நாங்கள் இணைந்து குறிப்பாக தமிழ் மக்கள் கூட்டணி மாநாடு ஒன்று நடந்தது, அந்த மாநாட்டில் ஸ்ரீதரன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்திருப்பதாக செய்திகளூடாக அறியக்கூடியதாக இருந்தது. இதனுடைய பின்னணி எவ்வாறு இருக்கின்றது என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இப்பொழுது உங்களுக்கு விடை தந்து மீண்டும் பிரதான செய்திகளை தொடர்ந்து இணைந்து கொள்ளும். நன்றி, வணக்கம். நிச்சயமான